திருவண்ணாமலை மக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் மற்றும் இங்குள்ள மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தொடர்ந்து குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் தனித்தனியா சந்திச்சு பேசிட்டு இருந்த என்ன எல்லாரும் கடந்த ஒரு இடத்துல பேச அழைத்த பாரதி புத்தகாலயம் தோழர் நாகராஜ் அவர்களுக்கும், திருவண்ணாமலை நான் வந்தோடனே எங்களை உபசரிச்சு எங்களை மகிழ்விச்ச எழுத்தாளரும் கதை சொல்லும் மொழிபெயர்ப்பாளருமான பவாச்செல்லத்துறை சைலஜா குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இது அடுக்கு மொழியில இலக்கிய தரவுகளோட மேற்கோள்களோட எல்லாம் எனக்கு பேச தெரியாது, அனுபவங்கள் கொஞ்சம் இருக்கு, அதை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சு மொழியிலேயே தான் என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன். அது இங்கிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு முயற்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமையும்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கான ஒரு கதை சொல்லியா நான் இருக்கேன். நான் பிறந்தது கோவை, வாழ்க்கை தான் வாழ்க்கைப்பட்டது தான் ஈரோடு. சார் சொன்னதுனால நான் சொல்றேன். இன்னொன்று, கொங்கு மண்டலத்தில் மட்டும் நான் கதை சொல்கிற நிகழ்வுகள் அந்த மாதிரி குழந்தைகளை சந்திக்கிறது இல்லை, தமிழ்நாடு முழுக்க சில சமயங்களில் தமிழ்நாடு தாண்டியும் குழந்தைகளை சந்தித்து ஆசிரியர்களை சந்தித்து இந்த கதை சொல்லல் வாசிப்பு சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். அடுக்கு மொழியான இலக்கிய தரவுகளோடு பேச முடியாட்டியும் எனக்கு இங்கே வந்து நின்று ஒரு தைரியமாக இந்த விஷயத்தை, இந்த தலைப்பை கையில் எடுத்து குழந்தைகளின் வாசிப்பை வசப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கையில் எடுத்து எனக்கு பேசுறதுக்கு தைரியம் கொடுத்து அதுக்கு கற்றுக் கொடுத்து என்னை அனுப்புனது யாருன்னு கேட்டால் ரொம்ப நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே கற்றுக் கொடுக்கறது ஒரு ஆசிரியராகவோ ஆசானாவோ பெற்றோர்களாகவோ நண்பர்களாகவோ இருப்பாங்க. ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்து இங்கே அனுப்புனது நான் இதுவரை சந்தித்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தான். கற்றுக் கொடுத்து இதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு பிடிக்கும், வாசிக்க பிடிக்கும், இதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு படிக்க பிடிக்கும், இதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு நாங்கள் நல்லா கவனிப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்களே அவங்களை சந்திக்கும் பொழுது நான் கற்றுக்கிட்டதான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு பெற்றோராகவும் நான் இதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ இன்னொரு விஷயம், குழந்தைகளின் வாசிப்புங்கிற தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசில் எழும், இப்போ எந்த வயது குழந்தைகளுக்காக இவங்க பேச போகிறாங்க, நம்மளுக்காகதா இல்லை என்ன அப்படின்னு எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு கேள்வி வரும். குழந்தைகள்னு ஒரு பொது சொல்லாதான் அதை பயன்படுத்துகிறேன். கருவில் இருக்கிற குழந்தைகள்ல இருந்து கல்லூரி படிக்கிற வரை குழந்தைகளுக்கும் பொதுவான சொல்லாமல் குழந்தைங்கிறத பயன்படுத்துகிறேன். ஸோ எல்லா பெற்றோர்களுக்குமான பேச்சை தான் இது அமைய போது. இந்த பேச்சில் ஒரே ஒரு நுட்பமாவது ஒரு உத்தியாவது உங்களுடைய குழந்தைகள் வாசிக்க வைக்கிறதுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நான் பேச்சை ஆரம்பிக்கிறேன். இந்த குழந்தைகளையும் வாசிக்கணும், நம்ம எல்லாருமே வாசிச்சா நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசிக்கிறோம், புத்தக திருவிழாக்கள் நடத்துகிறோம், புத்தகங்கள் வாங்குறோம், எல்லாத்தையும் வாசிக்க சொல்கிறோம். ஆனால் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, நம்ம கதையில் இருக்கக்கூடிய எழுத்துருக்கள் எல்லாம் நம்ம காமிச்ச ஒரு கதையாக சொல்லலாம், அதுக்கு ஒரு வார்த்தை விளையாட்டுகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் இருக்குல்ல இந்த கா, அந்த காக்காவோட கா தான் இது. இதில் இருக்குல்ல இந்த மா, நேற்று தோட்டத்தில் பார்த்தோம்ல மண்புழு, அதனோட மா தான் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்படி சொன்னா எந்த குழந்தையாவது தள்ளி விட்டுட்டு எனக்கு புத்தகம் பிடிக்காதுன்னு போகுமா? போகவே போகாது. இன்னைக்கு கூட எங்க குழந்தைக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்யெழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய மேல் இருக்கிற புள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எறும்போட முட்டைன்னு எங்க குழந்தைக்கு தெரியும். எல்லா புக்கையும் எடுத்துட்டு வந்து நைட்டுக்குள்ள அந்த எறும்பு எல்லாம் இத்தனை முட்டை வச்சிருச்சு அப்படின்னு தான் காமிக்கும். அதனால என்ன, அதனால நம்ம லாஜிக் எறும்பு முட்டை வைக்குமா புக்ல வைக்குமான்லாம் நம்ம அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். இந்த புத்தகங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இது நான் சொல்றது துளி உண்டு ஒரு துளி தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு ஒருத்தரும் தங்க குழந்தைகளுக்காக சிந்திச்சா இன்னும் 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 கிரியேட்டிவா இந்த புக்கை வந்து இந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம இதை ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிச்சு தொடர்ந்து இந்த கதைகளை கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே புத்தகங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்துல இன்னொரு பிரச்சனை இந்த குழந்தைகளுக்கும் இருக்கு. குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மளை விட அதிகமான பிரச்சனை. நம்மளாவது கோவப்பட்டு தீர்த்துக்கிறோம், நம்மளாவது சண்டை போட்டு தீர்த்துக்கிறோம், இல்லைன்னா பதிவு போட்டு தீர்த்துக்கிறோம், ஸ்டேட்டஸ் வச்சு தீர்த்துக்கிறோம். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்க, எதுவும் பேச முடியாது, வாயை மூடு, ஒரே வார்த்தை நம்ம சொல்லி அடக்கிடுவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கல்விச் சூழலே புத்தகங்கள்னாலே ஒரு வெறுப்பு,
ஒரு அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கு. பருவ குழந்தைகளுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஒரு 9th 10th இந்த மாதிரி டீனேஜர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து புத்தகத்தின் மேல ஒரு ஆர்வத்தை வந்து திடீர்னு ஏற்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இவ்வளவு பெரிய புக்கெல்லாம் படிச்சு படிச்சு அதுல மார்க்கே வாங்க முடியாம ஆனா வாங்கித்தான் ஆகணுங்கிற சூழல்ல மிகப்பெரிய மன அழுத்தத்துல அதை சொல்லக்கூட சரியான வார்த்தைகள் சிக்காம ஒரு இரிட்டேட்டிவ் மூட்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் இல்லை, அந்த புக்கெல்லாம் தள்ளி வச்சிரு, அது படிச்சு மார்க் வாங்க என்னமோ பண்ணு. சுவையான கதைகள், ருசியான கதைகள், கட்டுரைகள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குன்னு காமிக்கிறது எப்படி? ஒன்று கதை சொல்லி காமிக்கணும், இல்லைன்னா வாசிச்சு காமிக்கணும். அப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 12 வயசு வரைக்கும் கதை சொல்லலாம், அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க வாசிச்சு காமிக்கிறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம தயாராக இருக்கிறோம் இல்லையா? அப்போ பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, அதற்கான தீர்வுகளை நம்ம சொல்லும்போது தீர்வுகளை கையில் எடுத்து தொடர்ந்து முயற்சி செய்யவும் நம்ம தயாரா இருக்கணும். எப்பவுமே பிரச்சனைகளை பேசுறக்கும் அலசறக்கும் இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்னாக போதுன்னு தெரியல அதாக போதும் தெரியலன்னு பேசுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. நம்ம தீர்வுகளை நோக்கி பயணிப்போம். தீர்வுகள் என்ன? இதெல்லாம் தான் தீர்வு. அப்போ இந்த வாசிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு குழந்தைக்கு. அப்போ சில பெற்றோர் கேட்பாங்க, எவ்வளோ நாள் நான் வாசிச்சு காமிக்கிறது? நீங்கள் சொன்னீங்கன்னு போனேன், ஒரு வாரமாக நான் வாசிக்கிறேங்க, ஆனால் இன்ன வரைக்கும் மறுபடியும் அவன் புக்கை தொட மாட்டேங்கிறான். ஒரு மாசமாக நீங்கள் சொன்னீங்கன்னு செஞ்சங்க, பொறுமையாக நானும் பல்ல கடிச்சிட்டு செஞ்சேங்க, இன்ன வரைக்கும் அவன் மறுபடியும் அந்த குழந்தை புத்தகத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் வருவாங்க. அப்போ அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன், எது வரைக்கும் நீங்கள் வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை எப்போ தானாக வாசிக்குதோ அது வரைக்கும் வாசிச்சு காமிக்கணும். இப்போ ஒரு குழந்தை வந்து 5 வயசு குழந்தை இல்லை 10 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. 10 வயசு குழந்தை, ஒரு குழந்தை இவ்வளோ உயரத்தில் இருக்கு, இன்னொரு குழந்தை இவ்வளோ உயரத்தில் இருக்கு, இன்னொரு குழந்தை இவ்வளோ உயரத்தில் இருக்கு. எடையும் வேறு வேறு மாதிரி இருக்கு, அதனுடைய எண்ணங்களும் வேறு வேறு மாதிரி இருக்கு, எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கு. அது ஒரு குழந்தை 4 இட்லி சாப்பிடுது, ஒரு குழந்தை 2 இட்லி சாப்பிடுது, இது எல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ ஒரு குழந்தை 2 மாசத்துல படிக்கும், ஒரு குழந்தை 2 வருஷம் கழிச்சு கூட படிக்குமே. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக வாசிச்சுதான் காமிக்கணும், கதை சொல்லணும். இந்த குழந்தைகளுக்கும் அந்த புத்தகங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இந்த உலகத்தில் இருக்கோ, இல்லை உலகத்தில் இல்லாத புது புது முயற்சிகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும். அந்த நோக்கம் நிறைவேற இதை செய்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இப்போ வந்து செஞ்சா பரவாயில்ல நல்லது, செய்யாட்டியும் பரவாயில்லைங்கிற இதில் இல்லை, நிலையில் இல்லை. நம்ம செஞ்சே ஆகணும், செய்யலாம் என்னென்னலாம் நடக்கும்னு நம்மளே நம்மளுடைய கற்பனைக்கே நம்ம விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க புத்தகத்தை நோக்கி திருப்புறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல முதல் படி கதை சொல்லல், ரெண்டாவது வாசித்து காட்டல், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க கூட உட்காந்து புத்தகங்கள் குறித்து பேசணும். பேசக்கூடிய ஆளுமைகிட்ட நிறைய இந்த பேச்சுக்கள் கேட்கறதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவோம். பள்ளிக்கூடம் வீடு லீவே போடாமல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது, இதெல்லாம் என்ன, அது அதனால் என்ன உபயோகம் ஆகிடும் அந்த குழந்தைக்கு? ஒரு நாள் லீவு போட்டுட்டு ஒரு ஆளுமையோடைய உரையை போய் கேட்கட்டுமே, ஒரு புத்தக திருவிழாவில் ஒரு நாள் முழுக்க சுற்றுட்டுமே அந்த குழந்தைங்க, அதனால் என்ன ஆயிருப்போது? அப்போது இந்த மாதிரி வாய்ப்புகளை முதல்ல நம்ம வாய்ப்புகளையும் சூழல்களையும் தொடர்ந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு நூலகம் ஆரம்பித்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, பட்டாம்பூச்சி குழந்தைகள் நூலகம்னு குழந்தைகளுக்கான ஒரு நூலகம் செட் பண்ணோம். அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுக்கலாம், இதுக்கு பேசாமல் ஒரு ப்ளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். எதுக்காக இந்த சத்தியமாக எந்த குழந்தையும் படிக்காதுங்க இப்போ இருக்கிற காலத்தில், எதுக்குங்க இதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னு ரொம்ப உரிமையாக நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. எல்லா கருத்துக்களையும் புறந்தள்ளி தான் நாங்கள் அதை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சரியான வாய்ப்பையும் சூழலையும் கொடுக்கும் பொழுது குழந்தைங்க எவ்வளோ அழகாக புத்தகங்களோட நெருங்கி வாசிக்க பழகிறாங்கிறத நான் ரசிச்சு பார்த்துட்ருக்கேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் பார்க்குறதுனால. இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இது பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப எளிமை தான் அப்படின்னு பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மேடையில் இங்கே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பேச போறாரு இந்த வாரத்துல ஸ்டாலின் குணசேகரன் எங்க ஊர்ல இருந்து. அந்த ஐயா கிட்ட ஒரு முறை நான் இதை பத்தி விளக்கி பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அது பேசிட்டு இருக்கும் பொழுது, நடுவுல ஒரு அம்மா வேகமா வந்தாங்க. நடுவுல வந்த அந்த அம்மா, படிக்கவே மாட்டாங்க,
இவங்க சொல்றது அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுங்களா, எந்த குழந்தை பிறந்தனாலும் எங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் ஒரு புக் கொடுப்பேங்க, போய் வீட்டுல போட்டுரும், அவ்வளவுதான், படிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல இல்லைங்க, படிப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நான் ஏதோ விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எத்தனை புக் கொடுத்துருக்கீங்க, எத்தனை குழந்தைக்கு கொடுத்துருக்கீங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் பாருங்க, ஐயா கிளம்பி போயிட்டாரு, நீங்க பேசுங்கம்மா நம்ம அப்புறமா பார்க்கலாம், அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்போ இந்த அவநம்பிக்கையை விதைக்கிறாங்க இல்லைங்களா, நீங்க ஒரு நாலு நாள் படிச்சு காமிச்சிருக்கும் போது அஞ்சாவது நாள் வெட்டி வேலை பண்றேன்னு யாராவது சொல்லுவாங்கல்ல, அவங்களை அனுமதிக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே. அப்பதான் அந்த குழந்தைங்களை நம்ம வந்து, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்ம தான் அதை நம்பணும், நம்ம விடாம பண்றதுக்கு எல்லா அவங்கனால இயலாமையினால அப்படி வந்து சொல்லுவாங்க. இயலாமை தான் அவங்க பண்ண, இது எப்படி பண்ண முடியும், அது பண்ணவே முடியாதுன்னா அது இயலாமை இல்ல, பண்ண முடியும் அப்படின்னா தான் நம்ம குழந்தைகளுக்கான என்ன விருப்பம், நம்மளுக்கு அந்த குழந்தை படிக்கணுங்கிற விருப்பம் வந்து நம்ம அதை பண்ணியே ஆகணும். இப்ப இந்த இடத்துல இந்த மேடையில இருந்து நான் இறங்கியே ஆகணும், என்னால இறங்கவே முடியாத ஒரு சூழல்னா கூட இறங்கியே ஆகணும். இங்க திடீர்னு ஒரு ஃபயர், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி ஆகணும்னு குதிச்சு, சாதாரணமா குதிக்க மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா கூட இப்ப குதிச்சு நான் இறங்குவேன். அப்ப இந்த நீட் இருக்கு இப்போ, அப்ப இந்த நீடுக்காக நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம குழந்தைங்களே வாசிப்பு நோக்கி திருப்பறதுக்காக இத்தனை விஷயங்களையும் நம்ம கையில எடுத்து ஒரு ஒரு பரிச்சாத்த முயற்சிகளையும் பண்ணணும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு குட்டி குட்டி துளி தான். அப்ப நீங்க எல்லாரும் முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொரு பெற்றோர்கிட்ட இருந்தும் நிறைய 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 விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த எங்க வீட்டுக்கு இந்த கதை கேட்கிற வர்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுதான். தொடர்ந்து இந்த குழந்தைங்க கதை கேட்கறதுனாலையும் வாசிக்கிறதுனாலையும் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைகிறாங்க அப்படின்னா, சமீபத்துல எனக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கிறாங்க கிளாஸ்ல, நல்லா பேசுறாங்க, ஏதேதோ சொல்லுவாங்க. சமீபத்துல ஒரு வித்தியாசமான கருத்தை நான் கேட்டேன். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க குழந்தை, ரெண்டு குழந்தைங்க இங்க வராங்க, இந்த ரெண்டு குழந்தைங்களும் இப்ப நிறைய பிளஸ் சொன்னாங்க, அதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. முதல்லாம் வந்து ஒரு ஒரு குரூப்ல ஒரு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களோ இல்லை பேசிட்டு இருக்கிறாங்களோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்க டேர்ன் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணவே மாட்டாங்களாம், அம்மா எனக்கு பால் கொடுக்க சொல்லு அப்படிங்கிறதோ இல்லை ஏதாவது அவசரப்படுத்திட்டே இருப்பாங்களாம். ஆனா இப்போ அப்படி ஒரு குரூப்ல இவங்க விளையாடும் பொழுதோ பேசிட்டு இருக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடக்கும் பொழுது இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் தன்னுடைய டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்களாம். அவங்க எவ்வளவு நுணுக்கமா அந்த அம்மா பார்த்துருப்பாங்க பாருங்க. இது வந்து இந்த வாசிப்புனால கதை கேட்கறதுனால வளர்ந்த பண்புன்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு நுணுக்கமா அந்த அம்மா பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கு, தொடர்ந்து கதை கேட்டுட்டே வாசிப்பு பழக்கத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்க எப்படி மாறி இருக்குதுன்னு அந்த அம்மா அவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப நல்ல, இது கூட இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாமே பேசுறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி இந்த வாசிப்பை இந்த குழந்தைங்க நோக்கி நம்ம திருப்ப வேண்டிய ஒரு நல்ல காலகட்டம், இந்த ஒரு நல்ல மேடை, இந்த மேடையில இதை பேசுறதுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு தல புத்தக திருவிழாக்கள்ல தான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பெரியவங்களுக்கான ஒரு உரை இருக்கும், ஒரு இலக்கணங்களை பத்தி, புத்தகங்களை பத்தி, இலக்கியத்தை பத்தி நிறைய பேச்சு இருக்கும். இப்ப வந்து குழந்தைகள் வாசிப்பு, அதுவும் கதை சொல்லல் மூலமா அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை இங்க வாய்ப்பு கொடுத்த இந்த மேடை நிகழ்வு ஏற்பாட்டுக்கு ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லும். இப்ப இந்த வாசிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்க மனசுல திருப்பி 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 புத்தகங்கள் நமக்கானது, சுவாரஸ்யமானது, ருசியானது, நம்பிக்கை ஊட்டக்கூடியது, இதிலிருந்து மிகப்பெரிய விஷயங்களையும் வாழ்க்கைக்கான அத்தனை தேவைகளையும் இதிலிருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு இந்த குழந்தைங்க தொடர்ந்து உணர ஆரம்பிப்பாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம பண்றதுக்கு முன்னாடி மூணு முக்கியமான விஷயம் வேணும் நம்மளுக்கு. இப்போ இந்த இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணா வாசிப்பாங்க, இதெல்லாம் பேசலாம், இந்த கதையெல்லாம் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பேசணும். இப்ப இந்த பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் மூணு முக்கியமான அம்சம் நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு பெற்றோரா, என்ன அப்படின்னா நம்பிக்கை, பொறுமை, அன்பு. நம்பிக்கையோடு காத்திருக்கணும், இந்த குழந்தைங்க வாசிக்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது பொறுமையாக செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும், வாசித்து காட்டுறதையோ கதை சொல்கிறதுலையோ இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதையோ புத்தகங்களுக்கு கண்காட்சிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறதையும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். மூணாவது அது வரைக்கும் எந்த இடத்துலையும் நம்மளுடைய அன்பு மாறவே கூடாது, அந்த குழந்தை வாசித்தாலும் சரி வாசிக்காட்டியும் சரி. அப்போ நம்பிக்கையோடு காத்திருக்கிறதும் பொறுமையாக செயல்படுறதும் அது வரைக்கும் அன்பு மாறாது இருக்குதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு நம்மளை விட்டால் யாருமே இல்லை.
எந்த விஷயத்தையும் ஷேர் பண்றதுக்கு நம்ம கிட்ட தான், அது நல்லதோ கெட்டதோ அழுகியோ போகமோ நம்ம கிட்ட தான் வரும். அப்போ அந்த குழந்தைங்கிட்ட அன்பு, மாறாத அன்பு செலுத்தும் பொழுது மட்டும்தான். இப்ப கதை சொல்றதுன்னா வெறும் இப்படி ஒரு உணர்வே இல்லாம, இப்ப இந்த யூடியூப்ல தான் நிறைய குழந்தைங்க வந்து, நிறைய இல்ல 99% குழந்தைங்க கதை கேட்கறது, சாப்பிட்றது, தூங்கும் போது பாட்டு கேட்கறது எல்லாமே யூடியூப்ல தான். நிறைய தாய்மார்கள் இதுதான் பண்றாங்க, சாப்பிடும் போது அப்படி கொடுத்தா தாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு உணர்வு, உயிர்ப்பு எதுவுமே இல்லாம யாரோ காட்சிப்படுத்தின ஒரு விஷயத்த விசுவலைஸ் பண்ணி, யாரோ ஒரு ஐடியா பண்ண ஒரு விஷயத்த சும்மா கண்ணுக்காக, காதுக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்காக அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது, திருப்பி திருப்பி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது சிந்தனை திறன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கிடும். இது இது எப்பவுமே இப்ப தெரியாது, இந்த விஷயம் இதனோட பிரச்சனைகள், இதனுடைய தாக்கம் எல்லாம் இப்பவே தெரியாது. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நம்ம நாடே, நம்மளுடைய ஒற்றை நம்பிக்கையும் நம் நாட்டுடைய மொத்த நம்பிக்கையுமா குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்க 25-30 வருஷம் கழிச்சு நம்ம நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு போவாங்க, நம்ம சமூகத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு போவாங்கன்னு அப்ப தெரியும். அப்ப தெரியும் பொழுதுமே இதனாலதான் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும், இப்ப சுதாரிச்சுக்கணும். சிந்திக்கிற திறனை அவங்களுக்கு வளர்த்தணும். சிந்திக்கிற திறன் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், சிந்திக்கிற திறன் இருக்கிற குழந்தை தான் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதை மழுங்கடிக்காம பார்த்துக்கணும். அப்போ இது தொடர்ந்து மொபைல், டிவி, லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களை என்ன பண்றது? இப்போ இன்னைக்கு போனோடனே இதெல்லாமே பண்ணக்கூடாது. சிந்திக்கிற திறன் வளரணும், உனக்கு படைப்பாற்றல் வரணும், நீ கவனிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி புடுங்கி வெடுக்கணும், தூக்கி எல்லாத்தையும் வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு தொடர்ந்து 4 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருக்க ஒரு குழந்தை 2 மணி நேரம் மொபைல் பார்த்ததுன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு வாரம், இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நீ வந்து 2 மணி நேரம் தான் டிவி பார்க்கணும், 1 மணி நேரம் தான் மொபைல் பார்க்கணும்னு ஒரு வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த முதல் வாரம் அந்த எப்படி பார்த்துட்டு இருக்குதோ அதே மாதிரி விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருக்கும், கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா விட மாட்டாங்க இந்த வாரத்துலேருந்துன்னு அந்த டைமிங்கை குறைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு 3-4 மாதமாவது ஆகும் தொடர்ந்து டிவி மொபைல் இருக்கிற குழந்தைங்கள வேறு பக்கமாக எனக்கு திருப்பிடும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ டிவி மொபைலில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக என்னென்னமோ ப்ளஸ் மைனஸோட என்னென்னமோ விஷயங்கள் வருது. அப்போ நீங்கள் அந்த குறைச்சி குறைச்சி 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆக்கி குறைச்சிங்க, மீ இந்த வேக்கன் இருக்குமில்ல அந்த குறைச்சி மீதி டைம், அந்த டைமை அந்த டிவியை விட, இந்த மொபைலை விட ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து இது பண்ண முடியும். இல்லை இதுலேருந்து இது பண்ணிவிட்டு நீ புக் எடுத்து படி, அதில் மொபைலில் பார்க்காத, டிவி பார்க்காத, நீ உட்காந்து படி இல்லை எழுது அப்படின்னு சொல்லாமல் அதை விட சுவாரஸ்யமான விளையாட்டுகளையோ, அதை விட சுவாரஸ்யமான கதைகளையோ, அதை விட சுவாரஸ்யமான இயற்கை சார்ந்த விஷயங்களையோ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அதிலிருந்து மீண்டு, ஓ இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு அந்த குழந்தைங்க அதுக்குள்ளே வருவாங்க. அப்போ வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்ம மேலே தான் அத்தனை பிழைகளும் இருக்குது. குழந்தைகள் மேலே எந்த பிழையுமே இல்லை, தெரியாது அவங்களுக்கு. நம்ம புக் எடுத்து படித்தா தான் அந்த குழந்தை புத்தகத்தை எடுத்து படிக்கும். நம்ம உட்காந்து வெளியில் உட்காந்து இந்த பறவை பார்த்தியா என்ன ஒரு அழகான கலரில் இருக்குது, என்ன ஒரு எப்படி கூடு எப்படி கட்டுது பாருன்னு ரசித்தா தான் அந்த குழந்தையும் உட்காந்து அந்த பறவையை பார்த்து ரசிக்கணும்னு தெரியும். ஏன்னா எப்படி தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து எலக்ட்ரானிக்ஸ்க்குள்ளே மூழ்கி அதுக்குள்ளே நம்மளுக்கு பிஸ்னஸ் முக்கியம்தான், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், சொத்து சம்பாதிக்கிறது எல்லாமே முக்கியம்தான். அதை விட நம்ம குழந்தைங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வயசுக்கு நம்ம அதிகபட்சமாக மகிழ்ந்து இருந்திருப்போம், அதிகபட்சமாக சிரிச்சிருப்போம்னா நம்ம குழந்தைங்க செய்கிற விஷயங்களை பார்த்து மட்டும்தான். அவங்க செய்கிற சேட்டைகளாகட்டும், அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை ரசித்து தான் நம்ம அதிகபட்சமாக சிரிச்சிருப்போம். கல்லூரி நாட்களில் கூட நம்ம அந்தளவுக்கு சிரிச்சிருப்போமான்னு தெரியாது. குழந்தைகளை பார்க்கும்பொழுது தான் எந்த குரோதமும் பொறாமையும் எந்த விதமான எதிர்மறை சிந்தனைகளும் அப்படியே அழிஞ்சு போய் அப்படியே மனம் விட்டு நம்ம சிரிப்போம். என்ன மனநிலை இருந்தாலும் குழந்தையுடைய ஒரு சிரிப்பையோ அதனுடைய ஒரு அழகான செயல்பாடை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம் அப்படியே மலர்ந்து, இப்போ அப்படியான இந்த குழந்தைங்கக்கிட்ட நம்ம சரியான வழிகாட்டுதலோடு நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் இந்த கதைகளையும் புத்தகங்களையும் கொண்டு சேர்க்க முடியும். இன்னொன்று, இப்போ இன்னைக்கு புக் ஃபேருக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், இந்த குழந்தைங்க அம்மா இந்த புக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு புக்கு கேட்குது, இல்லை இந்த புக்கு இது இது ஒரே ஒரு புக் வாங்கிக்கிறேனே, இந்த ரெண்டு புக் வாங்கிக்கிறேனேன்னு குழந்தை கேட்டால், முதல்ல போன வருஷம் வாங்கின புக்கை படிச்சியா,
அப்படின்னு கேட்க கூடாது. போன வருஷம் வாங்கினது எத்தனை புக்கு வாங்கினேன் சொல்லு, உடனே எல்லாரும் கணக்கு போடுவாங்க. 8 புக்கு வாங்கினாப்போ இவ அப்படின்னு கூட நம்ம போலாம், அக்காவோ தங்கச்சியோ அவளே சொல்லுவோம், 8 புக்கு வாங்கினாப்போ அம்மா இவ மட்டும் இவ்வளவு தாம 7 புக்கு வாங்கினா, நீ படிச்சியா நான் படிச்சேன்னு அவங்க ஒரு சண்டை நடக்கும். அவங்க அப்பா இதுல இருந்து தப்பிச்சுக்குவாரு, பாத்தியா நீ படி இந்த 7 புக்கு அவளுக்கு கூடு, இந்த 8 புக்கு அவளுக்கு கூடு, இந்த வருஷம் படிங்க அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வீட்டுல போய் நம்ம ஒரு நடு ஹால்ல உட்காந்து அப்படியே ஒரு 360 டிகிரி சுத்தி வீட்டுக்குள்ள பார்த்து என்னென்னலாம் பொருள் வச்சிருக்கிறோம், எப்பெல்லாம் வாங்கணும், எப்பெல்லாம் அதை உபயோகப்படுத்திருக்கிறோம்னு ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் நீ பயன்படுத்தினாதான் இந்த புக்கை வாங்கணும்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு குற்றம் வரும், இதை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணவே இல்லை, இதை வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு இதனால என்ன பயன்பாடு, வீட்டுக்குள்ள ஒரு அப்படியே ஏதோ ஒரு இடத்துல கிடக்குது அப்படின்னு அத்தனை பொருட்கள் தேவையில்லாமல் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம். அதனால அப்படியெல்லாம் தேவையில்லாத பொருட்களே வீட்டுக்காக நம்மளுடைய சொந்த சந்தோஷத்துக்காக வாங்கி வைக்கிற நம்ம இந்த குழந்தைங்க ஒரு புக்கு கேட்டால் 5 புக்கு கேட்டால் 2 புக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்க வேண்டாம். அந்த குழந்தைங்க நீ முதல்ல இதை பண்ணு அப்படிதான் இது அப்படின்னு எந்த ஒரு அந்த இடத்துல ஒரு நிர்பந்தத்தையும் ஏற்படுத்த வேண்டாம். 5 புக்கு கேட்குதா 2 புக்கு வாங்கி கொடுக்கலாம். இன்னொன்று புத்தகங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகளை இந்த குழந்தைங்களிடம் நீங்கள் ஒப்படைக்கலாம். ரொம்ப தாராளமாக ஆனால் வழிகாட்டலாம். சுத்தமாக தேவையே இல்லாத ஒரு புக்குன்னு பெருசாக எதுவும் இருக்காது, அப்படியே இருந்தாலும் வழிகாட்டலாம். உனக்கு இது பிடிக்கும்ல, நீ ஃபுட்பால் தானே ரொம்ப பிடிக்கும், பாரு இது ஃபுட்பால் சம்பந்தமான ஒரு புத்தகம், இது பாரு இதில் எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கு, இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், வழிகாட்டலாமே தவிர அந்த புக்கெலாம் வாங்கக்கூடாது. இந்த இது வாங்கு, நீதி கதைகள் புக்கு வாங்கு, பழமொழி புக்கு வாங்கு அப்படின்னு நம்மளே நம்மளுக்கு பிடிச்ச இதுதான் சிறந்ததுன்னு நம்ம நினைக்கிற புத்தகங்களை வாங்குறதுக்கு நிர்பந்திக்காம குழந்தைகள் கையில் அந்த உரிமையை ஒப்படைக்கும். சரி நீ வாங்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கு வாங்கு, அதுலேருந்து அம்மா செலக்ட் பண்ணித்தரேன், அதுலேருந்து அப்பா செலக்ட் பண்ணித்தரேன்னு நம்ம கொஞ்சம் அனுசரணையாக அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கணும். ஒரு பொம்மை வாங்குகிறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், எவ்வளவு அதீதமான செலவுகளோட ஆமாம் பண்ணி தானே ஆகணும் 4 பேர்த்துக்குள்ள அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிலெல்லாம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சபட்ச செலவு தான் இந்த புத்தகங்களுக்கு ஆகும். அப்போ அந்த குழந்தைகள் புத்தகங்களை கேட்கும் பொழுது நீ போன தடவை வாங்கினது படிக்கல, போன அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு படிக்கலன்னு எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அடடா என் குழந்தை புத்தகம் கேட்குதே வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிக்கணும். நம்பிக்கையோடு காத்திருக்கணும், பொறுமையாக செயல்படணும், அன்பு மாறாமல் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரின் குழந்தைகளின் வாசிப்பையும் வசப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.